வணக்கம். இது ஜெர்மன் மொழியை தமிழ் மொழி மூலமாக அடிப்படையிலிருந்து தொடர்ச்சியாக கற்று வருகின்ற பாடத்திட்டமாகும். தொடர்ச்சியாக படிப்பவர்களுக்கு, தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருபவர்களுக்கு, எனது பாடங்களை படித்து கொண்டு வருபவர்களுக்கு இது தெரியும். ஆரம்பத்தில் இப்போதான் வருபவர்களுக்கு நீங்கள் அடிப்படையிலிருந்து பார்த்து வாருங்கள். என்னுடைய காணொலிகளை எல்லாம் அடிப்படையிலிருந்து பார்த்து வந்தீர்கள்னால் இலகுவாக, புதிதாக சேர்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, எப்படி நலமோடு இருக்க வேண்டும், நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த முறை நான் இரண்டு காணொளிகளை பதிவேற்றியிருந்தேன். மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்திருந்தீர்கள். நன்றி அத்தனை உள்ளங்களுக்கும். தொடர்ச்சியாக எனது காணொளிகள் உங்களுக்கு பதிவேற்ற இருக்கின்றேன். உங்களுக்காக பயன்பெறுங்கள். சரியா? அழகாக, ஆறுதலாக, பொறுமையாக இருந்து கற்று வாருங்கள். எல்லாம் ஆறுதலாக நான் சொல்லித்தர இருக்கின்றேன். சரி, இப்போ நாங்கள் இன்று மிக முக்கியமான தேமாவுக்கில் இருக்கின்றோம். பாடசாலைகளில் ரெக்ஸராய்பும் என்ற பகுதி படிப்பிப்பார்கள். அந்த ரெக்ஸராய்புங்களில் ஒன்றுதான் இது. அதாவது காயின், காயின, காயினன், காயினெம், காயினர், அதாவது ஃபியர் ஃபேலையில் இங்கே இருக்கின்றது பாருங்கள். அதாவது நோமன் வரும் இடத்தில் கைன் பாவிக்க வேண்டும். அது ஃபியர் ஃபேலையில் மாறும்போது அது எப்படி என்பது இங்கே இருக்கின்றது. அடுத்தது நோமன் இல்லாத பட்சத்தில் வேர்பன்கள், அதியக்டிவ்கள் இருக்கின்ற அந்த வாக்கிய அமைப்பில் நோமன் இல்லாத பட்சத்தில் நிஹ்ட் பாவிக்க வேண்டும் என்றது நியதி. அதாவது ரெக்ஸராய்புங்கள் அது ஒரு பாடம். இது மிக முக்கியமாக உங்களுக்கு பயன்பெறும். காரணம் என்றால், அதாவது வாக்கிய அமைப்பில், வாக்கிய அமைப்பில் சொற்கள் மிக முக்கியமாக அமைகின்றது. அந்த சொல் பிழை இருப்பின் வாக்கிய அமைப்பு கெட்டுவிடும். அதாவது வேறு கருத்துகளுக்கோ வேறு இதுகளுக்கோ அது போய்விடும். அப்படி இல்லாமல் வருவதற்கு உரிய ஒரு தேமா தான் இது. அதாவது பாருங்கள், அதனோடு சேர்ந்து நான் வந்து, அதாவது நோமன் இல்லாத பட்சத்தில், நோமன் இல்லாத இடத்தில் வேர்பன்கள் இருக்கும் போது அது எப்படி வரும், நீக்கிட்டு வரும். நோமன் இருக்கும்போது எப்படி வரும், கைன், கைன, கைனம், கைனர், கைனஸ், அப்படி என்று இங்கே இருக்கின்றது பாருங்கள். அதாவது டெஃபினிட்டர் ஆர்டிக்கலில் தேர், பிறகு அதாவது பெஸ்டிம்டர் ஆர்டிக்கலில் தேராக, உன்பெஸ்டிம்டர் ஆர்டிக்கலில் அயனாக, அதுவே இங்கே பாசிட்டிவாக நெகட்டிவாக வருகின்றது. இகாப அயன் புக், இகாப கைன் புக், இகாப அயன் புக் பாசிட்டிவ், இகாப கைன் புக் நெகட்டிவ். அப்போ அதாவது ஃபெர்னைனுங்கன்னு சொல்கிறது இது இல்லை என்பதை காட்டுவது. அது நிஹ்ட், அதாவது கைனும் நிஹ்டும் இடம்பெறும், வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற முறைகள், அவைதான் மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் நாங்கள் இன்று வாக்கிய அமைப்பில் 23 வாக்கியங்கள் அமைத்திருக்கின்றோம். 23 வாக்கியங்கள் அமைத்திருக்கின்றேன் பாருங்கள். அதில் அதோடு சேர்த்து இந்த நிக்ஸ், நீ, நீமால்ஸ், நீமாந்த், நீமாந்தன் அமைகின்ற முறைகளையும் அதனோடு நான் தொடர்புபடுத்தி இருக்கின்றேன். நன்று, பாருங்கள். சரி, இப்போ நாங்கள் வாக்கியத்தை, அதாவது பாடத்திற்குள் செல்வோம். முதலாவது வாக்கியம் அமைத்திருக்கின்றது, ஏர் இஸ்ட் கைனன் ஃபிஷ், அவன் மீனை சாப்பிடவில்லை, அவன் மீன் சாப்பிடுவதில்லை. அதுதான் அது, அவன் மீன் சாப்பிடுவதில்லை என்று நாம் சொல்லுவோம். அவன் இறைச்சி சாப்பிடுவதில்லை, அவன் மீன் சாப்பிடுவதில்லை, அப்படி என்று சொல்லுகின்ற போது இந்த மீன் சாப்பிடுவதில்லை, மீன் பாருங்கள், நோமன் தேர் ஃபிஷ், ஆனபடியால் ஏர் இஸ் கைனன் ஃபிஷ். ஏர் இஸ் நிஹ்ட் ஃபிஷ் என்றால் இப்போது இந்த வாக்கியம் பிழை.
கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தே பாருங்கள், ஏர் ஆர்பைட்டர் ஹோய்ட்ட நீட் ஏர் ஆர்பைட்டர் ஹோய்ட்ட கைன் என்று சொன்னால் பிழை. ஏர் ஆர்பைட்டர் ஹோய்ட்ட நீட், அதாவது எஸ் என் ஆர்பைட்டன் ஃபிஸ்டேகன் இந்த வேர்புகளை எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எஸ் என் ஆர்பைட்டன் ஃபிஸ்டேகன் கென்னன் ஹாபன் ஃபெர்கெஸ்ஸன் ஹாபன் சைன் ஸ்லாஃபன் ஹாபன் ஸ்பச்சீரன்கேன் சைன் சைன் ஃபிண்டன் த்ரிங்கன் கென்னன் ஹாபன் ஹாபன் மாஹன். இது தேவையில்லை உங்களுக்கு, இது வந்து கொன்யூக்டிவ் பகுதி, அதை நான் பிறகு விளங்கப்படுத்தும் போது இந்த இடத்துக்கு வருகின்றேன். ஹெல்ஃபன் இது வாரன், இதுக்கும் இப்போது தேவையில்லை. அதாவது சைன் வேர்ப் ப்ரெட்டரிட்டுமில் வந்திருக்கின்றது. வாக்கிய அமைப்பில் வரும்போது ஒரு இரண்டு வாக்கியங்கள் ப்ரெசன்ஸில் தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். ப்ரெட்டரிட்டுங்கள் ஒன்று வந்திருக்கின்றது, கொன்யூக்டிவ் பகுதியில் ஒன்று வந்திருக்கின்றது, அது நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போது நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், முடிந்த அளவுக்கு இந்த வேர்பன்களை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். மனனம் செய்து 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 மனனம் செய்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ப்ரெசன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு 600 வேர்பன்களாவது நீங்கள் ப்ரெசன்ஸில் ப்ரெட்டரிட்டுமில் பர்ஃபெக்டில் தெரிந்து கொண்டால் மிகுதி எனக்கு உங்களுக்கு இலகுவாக நீங்கள் வாக்கிய அமைப்புக்குள் வந்து விடுவீர்கள், எந்த பிழையும் இல்லாமல். சரி, நாங்கள் அடுத்ததாக வருவோம். எஸ்என்ஐ நான் இப்போ கொஞ்சிக்கிறம் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆர் பைட்டன் ஃபிஸ்டியன், இப்போ நான் 3 வேர்பன்களை நான் கொஞ்சிக்கிறம் பண்ணி காட்டுகின்றேன் பாருங்கள். இஹ் அசோ எஸ்என் இஹ் எஸ் தூ ஈஸ்ட் ஏர் ஈஸ்ட் சி ஈஸ்ட் எஸ் ஈஸ்ட் வியர் எஸ்என் இயர் எஸ்ட் சி எஸ்என் சி எஸ்என் சி வந்து அவர்கள் சி அடுத்த இது வந்து ஹோப்ளிக் எக்ஸ்போம் நீங்கள் என்று மரியாதைக்குரியது. ஆர் பைட்டன் பாருங்கள், இந்த இதில் எஸ்என் வந்து தூக்கும் ஏர்சிஎஸுக்கு எல்லாத்துக்கும் மூன்றுக்கும் அந்த மூன்றுக்கும் இது ஒன்று நான்கும் ஒன்றாகத்தான் வரும். இந்த எஸ்என் என்ற வேர் மட்டும் ஈஸ்ட் என்பது ஏருக்கும் ஈஸ்ட் என்று தான் வரும். ஆர்பைட்டன் பாருங்கள், இஹ் ஆர்பைட்ட டூ ஆர்பைட்டஸ்ட் ஏர் ஆர்பைட்டட் சி ஆர்பைட்டட் எஸ் ஆர்பைட்டட் வியர் ஆர்பைட்டட் இயர் ஆர்பைட்டட் சி ஆர்பைட்டன். எப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஒரு வேர்பாக முதல் ப்ரெசன்ஸில் குறிக்கிறோம் பண்ணி 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 பழகி கொள்ளுங்கோ. சரி, அடுத்தது பாருங்கள், ஃபிஸ்டேகன் இஹ் ஃபிஸ்டேக டூ ஃபிஸ்டேஸ்ட் ஏர் ஃபிஸ்டேட் சி ஃபிஸ்டேட் எஸ் ஃபிஸ்டேட் வியர் ஃபிஸ்டேகன் இயர் ஃபிஸ்டேட் சி ஃபிஸ்டேகன். ஓகே பாருங்களா, இப்போ பாருங்கள் கென்னன் இ கென்ன டூ கென்ஸ்ட் ஏர் கென்ட் சி கென்ட் எஸ் கென்ட் வியர் கென்னு ஏர் கென்ட் சி கென்னன். இப்படி நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். ஹாபன் இ ஹாப டூ ஹாஸ்ட் ஏர் ஹாட் சி ஹாட் எஸ் ஹாட் வியர் ஹாபன் இயர் ஹாப் சி ஹாபன். சைன் எடுத்த மாட்டா இஹ் பின் டூ பிஸ்ட் ஏர் இஸ் சி இஸ்ட் எஸ் இஸ்ட் வியர் சின் இயர் சைட் சீசின் சீசின் அப்படி பழகிக்கொள்ளும். சரி, இப்போ நாங்கள் வாக்கியத்திற்கு போவோம். ஏர் ஆர்பைட்டு ஹோய்ட்டனிக் அதை சொல்லி விட்டேன். இஹ் ஃபிஸ்டிக தாஸ்னிக் இது இது அதாவது இந்த தாஸ் என்று இது இஹ் ஃபிஸ்டிக தாஸ்னிக் இது எனக்கு விளங்கவில்லை. இப்போது இந்த இடத்தில் அந்த தாஸ் வந்து இது என்பதை காட்டுகின்றது. இஹ் ஃபிஸ்டிக தாஸ்னிக் அப்படியாக அந்த தாஸ் வந்து அதற்குரிய தன்மை அப்படியும் இருக்கும். தாஸ் இது அது என்பதையும் காட்டும். அதையும் பார்த்துக்கணும். இஃப் ஸ்டே தாஸ்னி இது எனக்கு விளங்கவில்லை அது எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லும். ஹியர் கென்னை இஹ் நீமாந்தன் இப்போ பாருங்கள் இந்த நீமாந்தன் என்பது எவரையும் எனக்கு தெரியவில்லை என்பது தான் காட்டுகின்றது. இல்லை தெரியவில்லை என்று தான் காட்டுகின்றது. இக்கென்ன என்ற தெரிய இது வந்து நீமாந்தன் என்ற ஒருவரையும் நீமாந்தன் நீமாந்தன் ஒருவரை எனக்கு தெரியவில்லை என்று இந்த நீமாந்தனோடு கென்ன அதற்காகத்தான் இப்படியானதையும் அதனோடு சேர்த்திருக்கின்றேன் பாருங்கள். அடுத்த பாருங்கள் இஹ் ஹாப கைன் வேலோ நான் வேலோ வைத்திருக்கவில்லை அதாவது என்னிடம் வேலோ இல்லை வேலோ என்றால் அதாவது பைசிக்கிள். சுவிட்சர்லாந்திலே வேலோ என்பது ஜெர்மன் நாட்டிலே ஃபாராட் என்பது பொதுவாக சுவிட்சர்லாந்தில் இரண்டும் பாவிக்கப்பட்டாலும் பயிற்சிகளில் அதாவது பயிற்சிகளில் ஃபாராட் என்பது தான் கண்டிப்பாக வரும். சரி, இஹ் ஹாப கைன் வேலோ தாஸ் வேலோ
kein Velo. இப்போ இந்த வாக்கியம் அக்குசேட்டிவில் இருக்கின்றது. Ich vergesse es nicht. இப்போ இது இங்கே pronomen. Ich vergesse es nicht. என்று சொல்லப்படுகின்றது. இது ich vergesse es nicht என்றால் எனக்கு அது விளங்கவில்லை. அதை நான் விளங்கவில்லை என்பதை காட்டுகின்றது. அப்போது இந்த ஏஸ் வந்து அதை என்பது காட்டுகின்றது. ப்ரொனோமனாக வருகின்றது இந்த இடத்தில் வாக்கிய அமைப்பில். அது வந்து அக்குசேட்டிவில் பொதுவாக கூடுதலாக அக்குசேட்டிவில் தான் வாக்கியங்கள் இருக்கின்றது. இந்த ஆக்டிவிலையும் இருக்கின்றது பாருங்கள். ஹோய்ட்டே ஹாபன் வியர் கைன் உண்டரி. இப்போது இன்று எங்களுக்கு டியூஷன் இல்லை. நாங்கள் டியூஷனுக்கு போகணும். அதாவது உண்டரி இன்று பாடம் இல்லை. இன்று எங்களுக்கு பாடம் இல்லை என்று காட்டுகின்றது. இஹ் பின் நிக் சுஃப்ரீடன் இதில் வந்து நான் வந்து ஃப்ரீடன் அதாவது இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை எனக்கு. அது என்னையே அது வந்து மகிழ்ச்சிப்படுத்தலை எனக்கு. அது வந்து ஃப்ரீடன் இல்லை என்பதை காட்டுகின்றது. இஹ் பின் நிக் சுஃப்ரீடன். ஷீ ஸ்லெப் நிக்ட். அவள் நித்திரை கொள்ளவில்லை. ஷீ ஸ்லெப் நிக்ட். இதை பர்ஃபெக்டில் அமைக்கும் போது அந்த நேரத்திலும் பார்ப்போம். பிறகு அவள் நேற்று நித்திரை கொள்ளவில்லை. மூன்று நாட்களாக அவள் நித்திரை கொள்ளவில்லை. அது பர்ஃபெக்டில் நாங்கள் அமைக்கலாம். அந்த நேரம் பார்ப்போம். மைன் புரூதர் ஹாட் கைன கிண்டர். இப்போ பாருங்கள், கிண்டர் வந்து நோமன். அதற்கு முன்பாக வரும்போது கைன வருகின்றது. இங்கே பாருங்கள், அது தெரியும். மைன் புரூதர் ஹாட் கைன கிண்டர். எனது சகோதரனுக்கு குழந்தைகள் இல்லை. கைன. அப்போது இங்கே மேற்சாலில் ப்ளூராலில் கைன வருகின்றது. பார்த்துக்கொள்ளுங்கள், கைன கிண்டர். மியர்கேகன் ஹொய்ட் நிக்ஷ் பச்சீரன். இது திரென் வாரவர் ஸ்பச்சீரன் கேகன். கேகனை கொனிக்கிறம் பண்ணி ஸ்பச்சீரன் எல்லா ஃபோர்முக்கும் அதாவது எல்லா பெர்சனால் ப்ரொனோமனுக்கும் பெர்சனாலுக்கும் அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஃபோர்ம் இந்த ஃபோர்ம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். இது மட்டும்தான் நாங்கள் மாற்றிக்கொண்டு போக வேண்டும். பியர் கேகன் ஹொய்ட் நிக்ஷ் பச்சீரன். நாங்கள் இன்று உலாவ செல்லவில்லை. தஸ் இஸ் நிக்ஸ் ஸோ ஸ்லிம். இப்போது இந்த ஸ்லிம் பேட் இட் இஸ் நாட் பேட் இட் இஸ் இன் பேட். இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த பேட் வந்து இப்போ நாங்கள் ஒன்றுக்கு பாவிக்கும்போது ஒரு குழந்தை விளையாடும்போது நிலத்தில் விழுந்து விட்டது. ஏதோ ஒரு கொஞ்சம் கீறு பட்டுவிட்டது. போய் நாங்கள் பார்க்கின்றோம். ஆஹா, பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படி என்று சொல்வதற்கெல்லாம் பாவிக்கின்றது தான். அப்போது நாங்கள் நிக்ஸையும் எடுத்து ஸ்லிம்மையும் எடுக்க வேணும். ஸ்லிம் நிக்ஸ் ஸ்லிம் வாசிக்கும்போது இந்த ஸோ ஒரு இடைச்சொல்லாக தஸ் இஸ் நிக் ஸோ ஸ்லிம் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? சரி, ஹியர் இஸ் கைன் பிளாட்ஸ். இப்போ இந்த இடத்தில் பாருங்கள், இந்த பிளாட்ஸ் வந்து தேர்ட் பிளாட்ஸ். இப்போ இங்கே வேர் வந்து சைன். இப்போது இந்த சட்ஸ் இந்த வாக்கியம் நொமினாட்டிவில் இருக்கின்றபடியினால் கைன்ஸ் கைன் என்று வருகின்றது. இந்த இடத்தில் கைனன் நாங்கள் பாவித்தால் பிழை. அப்போ ஹியர் இஸ் கைன் பிளாட்ஸ். இங்கே இடம் இல்லை. அடுத்தது பாருங்கள், ஹியர் பின் ஃபிந்த இ கைனன் பார்க் பிளாட்ஸ். பாருங்கள், இது வந்து ஃபிண்டன் வேர், அது வந்து சைன் வேர். ஹியர் ஃபிண்ட இ கைனன் பார்க் பிளாட்ஸ் என்றால் வாகன தரிப்படத்தை தான் பார்க் பிளாட்ஸ் என்று சொல்வது. நான் இங்கே ஒரு பார்க் பிளாட்ஸையாவது நான் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்காக சொல்லுவது தான் கைனன். எதுவுமே கிடைக்கவில்லை. அப்போ கைனன் ஹியர் ஃபிண்ட இ கைனன் பார்க் பிளாட்ஸ். நான் இங்கே ஒரு பார்க் பிளாட்ஸையும் நாம் காணவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதுதான் ஹியர் ஃபிண்ட் ஏ கைன் பார்க் பிளாட்ஸோ. எதுவுமே இல்லை என்று காட்டுகின்றது. த்ரிங்கன் சி கஃபே. நாங்கள் இப்போ எங்களுடைய வீட்டிற்கு வரும் ஒரு விருந்தாளியிடம் நாங்கள் உடனடியாக கேட்போம். எது குடிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்போம். சிலர் வந்து கஃபே குடிக்கிறீர்களா, கஃபே விருப்பமா என்று கேட்போம். கஃபே குடிப்பீங்களா அப்படி என்று கேட்போம். த்ரிங்கன்சி கஃபே
கபையை குடிப்பீர்களா? நீங்கள் கபையை குடிப்பீங்களா அப்படி என்று கேட்பது தான் த்ரிங்க் என் சி கபை. அவர் சொல்லுகின்றார், நைன் இக் த்ரிங்க கைனன் கபை. இந்த இடத்தில் பாருங்கள், இந்த இடத்தில் த்ரிங்கன்சி ஐனன் கஃபே என்று கேட்டு ஒரு கஃபே குடிக்கிறீங்களா அப்படி என்றதை விட கோப்பி குடிப்பீர்களா என்று தானே நாங்கள் தமிழில் கேட்கின்றோம். ஒரு கோப்பி குடிப்பீங்களா என்று கேட்பதில்லை தானே. ஆனபடியே தான் அந்த இடத்தில் த்ரிங்கன்சி கஃபே என்று கேட்கப்பட்டிருக்கு. அவர் நான் கோப்பியை குடிப்பதில்லை என்பதின் போது கைனன் கஃபே என்று சொல்கின்றார். நான் கோப்பியை குடிப்பதில்லை. நைன் இக் த்ரிங்க கைனன் கஃபே. இக் த்ரிங்க நிஷ் கஃபே என்று இந்த இடத்தில் அது சொன்னால் பிழை, பாக்கியம் பயங்கரமாக பிழையாக போய்விடும். நைன் இக் த்ரிங்க கைனன் கஃபே என்று தான் பெற வேண்டும். சரியா? அடுத்தே பாருங்கள், கெனன் சி சூரிக். இப்போ நாங்கள் சூரிக்கு போக வேண்டும். அவர்கிட்ட நாங்கள் கேட்க போகின்றோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்கின்றோம், உங்களுக்கு சூரிக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நைன் இக் என்ன சூரிக் நீட். அப்போது நாங்கள் அடுத்த ஆளை தேட வேண்டி வரும். சரி, அதுதான் நைன் இக் என்ன சூரிக் நிக். அப்போ அந்த சூரிக்கு பக்கத்தில் நிக்ட் வருகின்றது. சூரிக் வந்து இடங்களுக்கு வந்து, அதாவது ஒரு 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 ஓர்டினுடைய பெயர், அதற்கு ஆர்டிக்கல் இல்லை. பின்னால் வரும் போது அதை நிக்ட் என்று போட வேண்டும். கைன் என்று போடக்கூடாது. அதற்கு முன்னுக்கு நோமன், அதற்கு பக்கத்தில் நோமன் இல்லை. சரி, அடுத்தது பாருங்கள், ஹாஸ் டு ஐன ஷேர. இப்போ அந்த ஐன ஷேர, இந்த தி ஷேர அயன ஷேரியாக வருகின்றது. உன்னிடம் ஒரு ஷேரை வைத்திருக்கின்ற, நீ ஒரு ஷேரை வைத்திருக்கின்ற. ஹஸ்டு அயன ஷேர. நைன் இ ஹப கைன ஷேர. அப்போ அந்த அயனை பாசிட்டிவ், இங்கே கைன நெகட்டிவ். இப்போ நைனுக்கு வருகின்றது. தஸ்மா கைனன் குரோஸ்னு உண்டு ஷீட். இப்போது இந்த உண்டு ஷீட் என்பது டிஃப்ரென்ஸ். இங்கே எழுதி வைத்திருப்பின் பாருங்கள், இந்த உண்டு ஷீட் என்பது டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்கள் எதற்காவது ஒத்து போகக்கூடிய நிறம் இப்படியானதில் பார்ப்போம். அப்படியான நேரத்தில் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஓரளவுக்காக பொருந்தக்கூடியதாக இருப்பதை நாங்கள் எடுப்போம். அப்படியான நேரத்தில் தான் தஸ்மா கைனன் குரோசன் உண்டஷின். அது பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படி என்று சொல்லுவது. இப்போ எல்லாத்துக்கும் அது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இஹ் வியூர்த தாஸ் நீ மகன். இப்போ இந்த இடத்தில் பாருங்கள், இந்த வியூர்த, நான் உங்களுக்கு இடையில் வாக்கிய அமைப்புக்குள் அது வந்துவிட்டது. இருப்பினும் வாக்கியம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இது வந்து கொஞ்சுக்டி பகுதி. நாங்கள் இப்போது இண்டிகாட்டிவ் பகுதி தான் படித்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சுக்டி பகுதிக்குள் வரும்போது கொஞ்சுக்டிவ் அயன்ஸ் வாய் நாங்கள் பிறகு அப்படியே ப்ரெசன்ஸ் ப்ரெட்டும் பர்ஃபெக்ட் படிக்கிற மாதிரி அப்படியே அது அதுவும் படிக்க வேண்டும். சரி, இருப்பினும் நான் இஹ் வியூர்த தாஸ் நீ மகன் என்றால், இப்போது இங்கே சொல்லப்படுகின்றது இந்த நீ தான் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். மாகன் என்பது வேர்ப். அப்போ இந்த வியூர்தே வந்து கொஞ்சிக்டிவில் வேர்பாக இருக்கப்படுகின்றது. அது பிறகு பார்ப்போம். இஹ் வியூர்த தாஸ் நீ மகன் என்றால், நான் ஒரு காலமும் அதை செய்ய மாட்டேன் அப்படி என்றது தான். நீ எப்போதும் கிடையாது, செய்ய மாட்டேன் அப்படி. அடுத்தது இஹ் வியூர்த தாஸ் நீ மால்சுமாக்கணுண்டா, இந்த தடவையாவது நான் செய்ய மாட்டேன், ஒரு தடவையாவது அதை நான் அந்த பிழையை செய்ய மாட்டேன் அப்படி என்று பாவிக்கும் போது நாம் சொல்லுவோம் இஹ் வியூர்த தாஸ் நீ மால்சுமாக்கன் அப்படி. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லி போட்டு நான் சொல்லும்போது நீ மால்சுமாக்கண்டா, அந்த ஒரு தடவையாவது நான் செய்ய மாட்டேன், நீ மால்சுமாக்கன் அப்படி என்று. நீ மகன் எப்போது நான் செய்ய மாட்டேன், ஒரு தடவையாவது நான் செய்ய மாட்டேன் என்பதற்கும் இது அவ்வளவுதான், மற்றும்படி எதுவுமே இல்லை. அடுத்த பாருங்கள், கைனர் ஹெல்ப்ட் மியர். இப்போ இந்த கைனர் வந்து இங்கே வந்து நோமினாட்டிவாகவும் மியர் வந்து இங்கே அக்குசேட்டிவாகவும் இருக்கின்றது. ஹெல்ப்ன் என்ற வேர்ப் வந்து டாட்டிவுக்குரிய வேர்ப். கைனர் ஹெல்ப்ட் மியர். ஸோ இப்போது எவரும் எனக்கு உதவவில்லை, உதவி செய்யவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். அதுதான் கைனர் ஹெல்ப்ட் மியர் என்று அந்த வாக்கியம் அமைகின்றது. அதே போல் தான் நீமான் ஹெல்ப் மீ என்றால், எவருமே எனக்கு உதவி செய்யவில்லை. அது யாரும் உதவி செய்யவில்லை, எவரும் உதவி செய்யவில்லை. இது ரெண்டு வாக்கியங்களும் ஒன்று. இது வந்து கைனர், நாம் கைனர் பாவிக்கின்றோம். இதில் வந்து நீமான் பாவிக்கின்றோம். எவராவது எனக்கு உதவி செய்யலை, யாரும் உதவி செய்யவில்லை. இரண்டும் வாக்கியங்கள் சரி. 23வது வாக்கியத்தை பார்ப்போம். வார் ஏர் பை மார்ட்ஸ்,
அப்பா வேலைக்கு போகும்போது மகனை இல்லை மகளை இல்லை அம்மாவை ஆட்சிக்கிட்ட போக சொல்லி போட்டு போகின்றார் என்று அப்படி இதில் வந்து மகனை சொல்லி போகின்றார். ஸோ ஆட்சியிடம் போ, வைத்தியரிடம் செல், டாக்டரிடம் போ. வந்து கேட்கின்றார் வாரையர் பை மார்ச். அவன் டாக்டரிடம் போயிருந்தவனா? இப்போது இந்த வாரன் என்பது சைன் வேர் ப்ரெட்டரிட்டுக்குள் இருக்கிறது. ஸோ இப்படி இந்த மூன்று ஒன்று இரண்டு மூன்று வாக்கியங்கள் அப்படி இருக்கின்றது. அப்படி 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 உங்களுக்கு பழகத்தானே வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக நான் அதை கொண்டேன். இது வந்து ப்ரெட்டரிட்டும். அப்போ ப்ரெட்டரிட்டும் சைன் வேர் வாரன் என்று அது மாறும். அதாவது அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சைன் வாரனாக்கி நாங்கள் இப்போது அந்த வாரனை கொஞ்சம் பண்ணுவோம். இஹ் வார், தூ வார்ஸ், ஏர் வார், சி வார், ஏஸ் வார், வியர் வாரன், இயர் வார்ட், சி வாரன். அப்படி என்னும் போது ஏருக்கு வார், சரியா? ஏர் வார் பை மார்ச். அவன் டாக்டரிடம் போய் வந்தவனா? அப்போ இப்போ பை என்று அந்த உடன் இருப்பதை காட்டுவது தான் அந்த பை, சரியா? அவர் பதில் சொல்லுகின்றார், அம்மா நைன் ஏர்வார் பை கைனெமார்க்ஸ், நைன் ஏர்வார் பை கைனெமார்க்ஸ். அண்டா அவன் வந்து டாக்டரிடம் போயிருக்கவில்லை, போய் போகவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. பைம் பை கைனெமார்க்ஸ், இங்கே பை தே மார்க்ஸ், இங்கே பை கைனெமார்க்ஸ். இங்கே நாம் கைனை சேர்த்து விட்டோம். சரி, இப்போது இந்த டபிலையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள், சரியாக குறித்து கொள்ளுங்கள். ஃபியர் ஃபேலையில் நொமினாட்டிவ், இது வந்து நொமினாட்டிவ், இது கெனிட்டிவ், இது வந்து டாட்டிவ், இது வந்து அக்குசேட்டிவ். மஸ்குலின், ஃபெமினின், நொய்த்ரும், மஸ்குலினும் என்றும் பெறலாம், மஸ்குலின் என்றும் சொல்லலாம். மஸ்குலின், ஃபெமினின், நொய்த்ரும், ப்ளூரால். ஸோ மஸ்குலினில் வந்து நொமினாட்டிவில் கைன், கைன, கைன், கைன. கெனிட்டிவில் கைனஸ், கைனர், கைனஸ், கைனர். டாட்டிவில் கைனம், கைனர், கைனம், கைனன். அக்குசேட்டிவில் கைனன், கைன, கைன், கைன, சரியா? சரி, இன்று நாங்கள் ரெக்ஷிராயமும் மிக முக்கியமான தேமா படித்திருக்கின்றோம். பொதுவாக 23 வாக்கியங்கள், பொதுவான வாக்கியங்களை அமைத்து காட்டியிருக்கின்றேன். எப்படி எப்படி எந்த இடத்தில் நிக்ஸ்ட் வரும், எந்த இடத்தில் கைன் வரும், எந்த இடத்தில் நிக்ஸ் வரும், எந்த இடத்தில் நாங்கள் வந்து நீ பாவிப்பது, நீமான் பாவிப்பது, நீமால்ஸ் பாவிப்பது என்பதையெல்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கின்றேன். வாக்கிய அமைப்புகளுக்குள் 23 வாக்கிய அமைப்புகளை அமைத்து அதை பழக்கியிருக்கின்றேன். சரி, அழகாக ஆறுதலாக பொறுமையாக இருந்து குறித்து எல்லாத்தையும் பழகுங்கள். மீண்டும் 21வது லெக்சியோனை நான் உங்களை பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, எனது பாடங்கள், அதாவது அடிப்படையிலிருந்து நான் பழக்கி வருகின்ற, அதாவது பயிற்றுவித்து வருகின்ற என்னுடைய ஜெர்மன் மொழி பாடத்திட்ட இந்த பயிற்சிகள், நான் சொல்லித்தருகின்றவைகள் உங்கள் மனதை தொட்டால் எனது சேனலை, எனது யூடியூப்பில் எனது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீர்கள் என்றால் தொடர்ச்சியாக நான் பதிவிடுகின்ற காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, மீண்டும் உங்களுடன் 21வது பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சிவாஜி. நன்றி, வணக்கம்.